என்னோட கடந்த வீடியோவில் பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்ற ஊமை ராணி என்கிற மந்தாகினி பற்றி பேசியிருப்பேன். அதில் ஊமை ராணியுடைய கணவன் யாரு, அவங்களுடைய குழந்தைகள் யார் யாரு அப்படின்றத குறித்துலாம் பார்த்துருப்போம். அந்த ஊமை ராணி கூடவே சில இடங்களில் இருக்க மாதிரியும் அவங்களுக்கு சில தருணங்களில் உதவி பண்ணுற மாதிரி வர்றது தான் பூங்குழலி அப்படிங்கிற கதாபாத்திரம். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்தில் கூட பூங்குழலி கதாபாத்திரத்தை காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அருள்மொழிவர்மனோ வந்தியத்தேவனோ கப்பல் உடஞ்சு கடலில் மூழ்கிறப்ப அந்த இடத்துக்கு ஊமை ராணி கூடவே பூங்குழலியும் வர மாதிரியான காட்சிகளையும் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் நாவலில் மிக முக்கியமான தருணங்களில் பூங்குழலியோட பங்கு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு பேட்டியில் சொல்கிறப்ப பூங்குழலியுடைய கதாபாத்திரம் மணிரத்னத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, இதை வச்சே ஒரு தனி பார்ட்டே பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னார். அந்த அளவுக்கான மிக முக்கிய கதாபாத்திரம் தான் இது. இந்த வீடியோவில் பூங்குழலி அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களுக்கும் ஊமை ராணிக்கும் என்ன சம்பந்தம், ஒரு படகோட்டும் பெண்ணா இருக்கக்கூடிய பூங்குழலி எப்படி சோழ அரசுக்கே மகாராணி ஆனாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பூங்குழலி கதாபாத்திரத்தை பத்தி சொல்றப்ப பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படத்துல நான் சொல்ல போற சில காட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு, அதனால இதெல்லாம் படத்துல பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. மற்றபடி இந்த கதாபாத்திரம் குறித்தும் இது செய்யற சம்பவங்கள் குறித்தும் இப்பவே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்த வரைக்கும் நந்தினி, குந்தவை, வானதி, மணிமேகலை, செம்பியன் மாதேவி, ஊமை ராணின்னு பல பெண் கதாபாத்திரங்கள் இருந்தும் அதிலிருந்து சற்று வேறுபட்டு இருக்கிறது தான் பூங்குழலியுடைய கதாபாத்திரம். கோடியக்கரை கலங்கரை விளக்க காவலரான தியாக விடங்கரின் மகள் தான் பூங்குழலி. கோடியக்கரையில் இருந்து இலங்கைக்கு படகோற்ற பெண்ணாக வர பூங்குழலி ஒரு தனிமை விரும்பியும் கூட கடலோடவே வாழ்ந்த பூங்குழலி காற்றைப் போல மென்மையானவள், கடலைப் போல வலிமையாகவும் இருப்பா அப்படின்னு கல்கி பொன்னியின் செல்வன் நாவலில் வர்ணிச்சிருப்பாரு. மனித கூட்டத்தை பெரும்பாலும் விரும்பாத, இயற்கையோடவே தனிமையில் இருக்கணும் அப்படின்ற ஆசையை கொண்டவங்க தான் இவங்க. அதே மாதிரி பூங்குழலி ஒரு நல்ல பாடகியும் கூட, அலைக்கடல் ஓய்ந்திருக்க அப்படின்ற பாடலை பூங்குழலி பாடுற மாதிரி பொன்னியின் செல்வனில் இருக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்தில் கூட அலைக்கடல் அப்படின்ற வார்த்தையிலேயே துவங்குற மாதிரியான ஒரு பாடலை பூங்குழலிக்கு வச்சிருப்பாங்க. இந்த நாவலை பொறுத்தவரை வந்தியத்தேவனும் பூங்குழலியும் ஒரு நட்புறவுல இருக்க மாதிரி காட்டுவாங்க. குறிப்பாக ஒரு தருணத்தில் குந்தவையை பார்க்க போன வந்தியத்தேவன் கிட்ட வந்தியத்தேவன் கொண்டு வந்த ஆதித்த கரிகாலனுடைய ஓலையை குந்தவை கிட்ட கொடுத்துட்டு, குந்தவை கொடுத்த ஓலையை வாங்கிட்டு அருள்மொழிவர்மன் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தியத்தேவன் இலங்கைக்கு புறப்படுவாரு. அப்படி போறப்ப கோடியக்கரையில் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்திப்பாரு. அவங்களுடைய படகுல தான் வந்தியத்தேவன் இலங்கைக்கு போய் அருள்மொழிவர்மனை சந்திப்பாரு. சரி, ஊமை ராணிக்கும் பூங்குழலிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக ஊமை ராணி கூட பல இடங்களில் பூங்குழலி இருக்காங்க, இந்த கேள்விகளுக்கான விடை என்ன அப்படின்னா, பூங்குழலியுடைய அத்தை தான் ஊமை ராணி. அருள்மொழிவர்மனுக்கு ஆபத்து வரப்பெல்லாம் ஊமை ராணி போய் உதவுறப்ப அவங்களுக்கு உதவியா பூங்குழலியும் சில இடங்களில் இருப்பாங்க. ஊமை ராணிக்கு அருள்மொழிவர்மன் மீது சில காரணங்களால அதிக அளவு பாசம் இருக்கும். இதோட காரணத்தை பத்திலாம் ஊமை ராணி குறித்து என்னோட கடந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். ஊமை ராணிக்கு அருள்மொழிவர்மன் மீது பாசம் இருந்தது ஒரு பக்கம் அப்படின்னா, பூங்குழலிக்கும் அருள்மொழிவர்மன் மீது பாசம் இருக்கும். அதுக்கு காரணம் அவர் மீது கொண்ட காதல் தான். பூங்குழலிக்கு சமுத்திரகுமாரி அப்படின்ற பெயரும் இருக்கு. அந்த பெயரை வச்சதே அருள்மொழிவர்மன் தான். என்னதான் பூங்குழலி அருள்மொழிவர்மன் மீது காதல் வயப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்துல சேந்தன் அமுதனுடைய தூய்மையான அன்புனால ஈர்க்கப்பட்டு அவரையே திருமணமும் பண்ணிப்பாங்க. சேந்தன் அமுதன் யாருன்னா, பொன்னியின் செல்வன் நாவல்ல முற்பகுதியில பூங்குழலியுடைய இன்னொரு அத்தையான வாணியம்மாளுடைய மகனா காட்டுவாங்க. வாணியம்மாள் அப்படிங்கிறவங்க ஊமை ராணியுடைய சகோதரி. இவங்களுக்கும் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்தில் கூட சேந்தன் அமுதனா வர அஸ்வின் உறுதலையா பூங்குழலிய காதலிக்கிற மாதிரியான காட்சிகளை காட்டுவாங்க. அநேகமா இவங்களுடைய திருமணத்தை இந்த படத்துடைய 2 பாகத்துல காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, படகோட்டுற பெண்ணா வர பூங்குழலி எப்படி சோழ அரசுடைய மகாராணியா ஆனாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பூங்குழலிக்கு சோழ தேசத்துடைய மகாராணியா ஆகணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சு, அதை ஒரு சபதம் கூட சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, பூங்குழலியுடைய அத்தையான ஊமை ராணியும் சுந்தர சோழனும் காதல் வயப்பட்டிருப்பாங்க. பிறகு இந்த காதல் கைவிடப்பட்டு ஊமை ராணி கிட்ட இருந்து சுந்தர சோழன் பிரிஞ்சு போயிடுவாரு. ஊமை ராணி ஒரு சாதாரண படகோட்டம் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினாலதான் சுந்தர சோழன் அவங்களை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னு பூங்குழலி நினைப்பாங்க. இதனாலதான் சுந்தர சோழன் மீது கடும் கோபத்துல பூங்குழலி இருப்பாங்க.
இதெல்லாம் சேர்ந்து பூங்குழலிக்கு அவங்களுடைய மனசுக்குள்ளேயே ஒரு சபதத்தை போட்டுப்பாங்க. தான் ஒரு நாள் பெரிய மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகாராணியாக வரணும் அப்படின்னு பூங்குழலி நினைப்பாங்க. ஆனால் சேந்தன் அமுதனுடைய தூய்மையான காதல் அப்படிங்கிறது இவங்களுடைய மனதை மாத்திரும். அதனால சேந்தன் அமுதனையே கல்யாணம் பண்ணிப்பாங்க. சேந்தன் அமுதனை பொறுத்தவரை ஒரு சாதாரண பூவிக்கிற நபராக தான் காட்டுவாங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் நாவலுடைய மிக முக்கியமான திருப்பமே அப்போ தான் ஆரம்பிக்கும். அது என்னன்னா, பூங்குழலி நினைக்கிற மாதிரியும் இந்த பொன்னியின் செல்வன் நாவலில் முற்பகுதியில் சொல்கிற மாதிரியும் சேந்தன் அமுதன் வாணியம்மாளுடைய மகன் கிடையாது, வாணியம்மாளுடைய வளர்ப்பு மகன் தான். அப்போ சேந்தன் அமுதனுடைய உண்மையான தாய் தந்தை யார் அப்படின்னா, அது சோழ வம்சத்தை சேர்ந்த கண்டராதித்தரும் செம்பியன் மாதேவியும். இது எப்படி சாத்தியமாச்சு? சோழ வம்சத்தை சேர்ந்த சேந்தன் அமுதன் எப்படி சிறு குழந்தையாக இருக்கும் போதே வாணியம்மாள் கிட்ட வந்தாங்க? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு இப்போ இருக்கலாம். இது எல்லாத்துக்குமான தெளிவான விளக்கத்தை என்னுடைய கடந்த வீடியோவான ஊமை ராணி குறித்து நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மேலே உங்களுக்கு கார்டில் ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, மீண்டும் பூங்குழலி விஷயத்துக்கே வருவோம். பூங்குழலி திருமணம் பண்ணிக்கிட்ட சேந்தன் அமுதன் அப்படிங்கிற நபர் சோழ வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்து ஒட்டுமொத்த சோழ இனமே அருள்மொழிவர்மன் தான் மன்னன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, கண்டராதித்தருடைய உண்மையான மகனான சேந்தன் அமுதன் தான் சோழ மன்னனா ஆகணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மனே சேந்தன் அமுதனை சோழ மன்னனா ஆக்குவாரு. இது எப்படியோ ஒரு வழியா பூங்குழலி தன்னுடைய மனதுக்குள்ள போட்ட சபதம் நிறைவேறிடும். அவங்களும் மகாராணியா ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பொன்னியின் செல்வன் நாவலில் இல்லை இடம்பெற்ற நிஜ வரலாற்று கதாபாத்திரங்களான அருள்மொழிவர்மன், வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன், சுந்தரச்சோழன், பழுவேட்டரையர்கள், குந்தவை அப்படின்னு இவங்களை பற்றின நிஜ வரலாற்று வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். இன்னும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களான ஊமை ராணி குறித்தும் நந்தினி குறித்தும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மேலேயும் உங்களுக்கு கார்டில் ஷோ ஆகும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலில் அன்சால்வ் கேசஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சீரியல் கில்லர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வரலாறு குறித்த வீடியோக்கள், படம் ரிலேட்டடாக படத்தில் எதனா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கப்போ அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் வீடியோஸ்க்காகவே செப்பரேட்டான நேமில் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்து அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனல் இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பீடர் பிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.